Good morning students, I welcome you all to the science video section. Today now we are going to see about 8th standard science subject unit 6 microorganisms. Full term irundhuchuna unit term 1 term 2 term 3 moonume cover aanichuna adu unit 16 la varum microorganisms. Okay va, last video we saw about uses of microorganism in medicine and agriculture. Okay, today now we are going to see about uses of microorganism in industry and daily life. First we will see about sewage treatment. Industry la sewage treatment paaka porom. Aerobic microbes are allowed to grow in the primary effluent. Primary, secondary and tertiary moonu process moolama enna panuvaanga andha sewage vandu chakkade solluvaangala adha vandu கிளியர் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல் ஓவராக இல்லாமல் இருக்கிறதுக்கு சம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதில் 3 ப்ராசஸ் நடக்கும். ப்ரைமரி, செகண்டரி அண்ட் தேர்ட்ரி ப்ராசஸ் நடக்கும். ப்ரைமரி ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏரோபிக் மைக்ரோப்ஸை வந்து போட்டுருவாங்க அதில். டியூரிங் தி செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், வேஸ்ட் வாட்டர்லாம் ரிமூவ் இது பண்ணிடுவாங்க. தீஸ் மைக்ரோப்ஸ் கன்சியூம் த மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் இன் த எஃப்யூலண்ட் ஆஃப். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைட்ரோபாக்டர் ஸ்பீசஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து தான் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ் மெத்தனோபாக்டீரியம் இஸ் யூஸ்டு. என்ன பாக்டீரியம் யூஸ் பண்ணுறாங்க, மெத்தனோபாக்டீரியம் இஸ் யூஸ்டு. ஏன்னா அது வந்து ஆர்கானிக்கை வந்து இன்ஆர்கானிக்காக என்ன பண்ணும், மாற்றும். ஸோ மாற்றுறப்போ அந்த சாக்கடைலாம் கொஞ்சம் ஸ்மெல் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி அதோட ஸ்மெல்லை வந்து கம்மி பண்ணுவாங்க. ப்ளஸ் வேஸ்டேஜை வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த தேர்ஸ்டி ப்ராசஸில் வந்து இன்னும் நிறைய ப்ராசஸ் நடக்கும். அந்த வாட்டர்வே திருப்பி ரீசைக்கிள் பண்ணி நம்மளோட பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறது, பாத்ரூம்காகியும் திருப்பி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரீயூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுதான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். எதை யூஸ் பண்ணி, மைக்ரோப்ஸ், சம் மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி, ஏரோபிக் மைக்ரோஸ்கோப்லாம் மைஸ்க்ரோப்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வி வில் சீ அபவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். பயோகேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபெக்கல் மேட்டர் அண்ட் பிளான்ட் வேஸ்ட் ஆர் புரோக்கன் டவுன் பை அனரோபிக் பாக்டீரியா டு ப்ரொடியூஸ் மீத்தேன். மீத்தேனை தான் என்னன்னு சொல்லுவோம், பயோகேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் அண்ட் அனிமலோட வேஸ்ட்டு ப்ளஸ் பிளான்ட்டோட வேஸ்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து அனரோபிக் பாக்டீரியாவை யூஸ் பண்ணி டூ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்னது, மீத்தேனாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் பயோகேஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அலாங் வித் அது பயோகேஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு அண்டு ஹைட்ரஜன். இது ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணனால தான் என்ன ஆகுது, பயோகேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுது. தீஸ் பாக்டீரியா ஆர் கால்டஸிய மீத்தனோஜென்ஸ் ஆர் மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பயோகேஸ் மூலமாக சம்டைம்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா அடுப்புக்கெலாம் இப்போ பயோகேஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து மாட்டோட சாணம்லாம் அந்த சாணத்தை வந்து கரைச்சி மேலே அதுக்கு ப்ராசஸ் சம் ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி ப்ராப்பராக செஞ்சு வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து என்னவாகும், அது ப்ரொடியூஸ் பண்ணி சம் மைக்ரோப்ஸ்லாம் அதில் விடுவாங்க. அது வந்து என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எவாப்ரேட் ஆகும். ஸோ அது வந்து என்னவாகும், நமக்கு கேஸாக இது பண்ணி பயோகேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, சில வீட்டுகளில் தான் அதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, சீத பிச்சல் இந்த மாதிரி தான் முன்னாடி வந்து பயோகேஸ் வந்து இந்த மாதிரி பெரிய டேங்க் மாதிரி இருக்கும், அதில் போட்டு எல்லாம் இது பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ பயோகேஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ணாங்க, ஆனால் இப்போலாம் இது வந்து ரொம்ப ரேர். ஸோ நெக்ஸ்ட் வி வில் சீ அபவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வைன். ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் யூஸிங் ஈஸ்ட்டு. ஃபெர்மெண்டேஷன் மீன்ஸ் நொதித்தல், அந்த ப்ராசஸ் மூலமாக தான் ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, பாக்டீரியாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சுகர் இன் கிரேப்ஸ் ஆர் ஃபெர்மனேட்டட் பை யூஸிங் ஈஸ்ட்டு. சுகர் கிரேப்ஸில் ஆல்ரெடி சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ கிரேப்ஸை வச்சு தான் மெயினாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஒயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆர் ஃபெர்மனேட்டட் பை யூஸிங் ஈஸ்ட் மூலமாக. பியர் இஸ் ப்ரொடியூஸ் பை த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் இன் ரைஸ் அண்ட் பார்லே. உங்களுக்கே தெரியும், நம்ம நார்மலாக கிரேப்ஸை வந்து கொஞ்ச நாள் வச்சு இது பண்ணி சாப்பிட்டோம்னா அது என்ன, ஒரு புளிப்பு தன்மை வரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரேப்ஸை ரொம்ப நாள் வந்து ஒரு பாட்டிலில் சம் ப்ராசஸ்லாம் பண்ணி அடைச்சி வச்சாங்கன்னா அது ஒரு நுரைத்து அப்படியே என்னாகும், நொதிச்சு அப்படியே ஒரு என்ன உருவாகும், ஒரு ஒயின் உருவாகும். ஓகேவா, ப்ளஸ் ஆல்கஹால்லேயும் இந்த மாதிரி சம் பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணி மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆல்கஹால், ஒயின், பியர் இதெல்லாமே. ஓகேவா,
இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு தான் இண்டஸ்ட்ரியலேருந்து மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஃபஸ்ட் ஒன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், செகண்ட் ஒன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் யூஸ் பண்ணுற பயோகேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வைனுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்ட் டேனிங் ப்ராசஸ். ரெட்டிங் மீன்ஸ் மிருதுவாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க, டேனிங் மீன்ஸ் தோல் பதனிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டர் சி ரெட்டிங். ஃப்ளக்ஸ் பிளான்ட் ஆர் டைட் இன் பண்டில்ஸ் அண்ட் கெப்ட் இன் வாட்டர். என்ன பண்ணாங்க, ஒரு பண்டில்ஸாக ஒரு பிளான்ட்டோட இதை இது பண்ணி கட்டி அதை என்ன பண்ணாங்க, வாட்டரில் போட்டுருவாங்க. பாக்டீரியா லாசன் த சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸ் ஆஃப் த ஸ்டெம் பை ஆக்டிங் அந்த ஸ்டெம் டிஷ்யூஸ். ஸ்டெம் அந்த ஸ்டெம்மெல்லாம் என்னாகும், டிஷ்யூஸ் அந்த டிஷ்யூஸ் இருக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஏ ரெட்டிங். அந்த ஸ்டெம் பார்க்குறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஓகேவா, சம் மைக்ரோப்ஸ் இது மாதிரிலாம் ஏதாவது யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மிருதுவாக்குவாங்க, ரெட்டிங் ஆக்குவாங்க. திஸ் ப்ராசஸை ரெட்டிங் சொல்கிறாங்க. ஓகேவா, லினன் த்ரெட் இஸ் மேடு ஃப்ரம் த ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் மூலமாக தான் லினன் த்ரெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, மோஸ்ட்லி இதை வந்து வெஸ்ட் பெங்கால் அதில் தான் வந்து நிறைய அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூடோ மோனாஸ் அரோ ஜிசோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சீனியர் பிச்சர் பிச்சர் பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி நல்லா த்ரெட்டை கட்டி கட்டி அந்த வாட்டர் கண்டென்ட்டில் போட்டு சம் மைக்ரோப்ஸை போட்டோன்னே அது டிஷ்யூஸ்லாம் என்னாகும், ரொம்ப லூசியாகி அது மிருதுவாக ஆகும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ரெட்டிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேனிங். இன் டேனிங் இண்டஸ்ட்ரி பாக்டீரியா ஆக்ட் அப்பான் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ் அண்டு மேக்ஸ் இட் சாஃப்ட் அண்டு தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் ஃபில்லபிள். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டோட தோல் இல்லை ஆட்டோட தோல் இது மாதிரிலாம் டெத்தான பிறகோ எப்படியோ அதை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, சம் மைக்ரோப்ஸ் பாக்டீரியாவை வந்து அது மேலே விடுவாங்க. அது வந்து ஆக்சுவலி எலும்பு தோல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதை சாஃப்டாக கொண்டு வரதுக்கு இந்த ப்ராசஸை பண்ணுவாங்க. ஓகேவா, சம் மைக்ரோப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை அது மேலே விட்டால் அது என்ன பண்ணும், அது சம் இது பண்ணி ஸோ என்ன பண்ணுன்னா அதை வந்து அந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக ஆக்கிடும். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்கு நம்ம பர்ஸாக இது பண்ணுறோம், பெல்ட்டு பேகு இது மாதிரிலாம் செய்கிறதுக்கு நம்மளோட அனிமல்ஸோட ஸ்கின் தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்காத சாஃப்டாக ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, டேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் இன் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் மைக்ரோப்ஸ் வந்து பாக்டீரியா இதெல்லாம் என்ன வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்க, மேக்கிங் ஆஃப் ப்ரெட்டு, ப்ரெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க சம் பாக்டீரியா. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் ப்ரெட்டுக்கு வந்து என்ன என்ன பாக்டீரியா யூஸ் பண்ணுவாங்க, ஈஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஈஸ்ட் இஸ் யூஸ்டு ஏ பேக்கரிஸ் டு மேக் ப்ரெட் அண்ட் கேக்ஸ். ப்ரெட் அண்ட் கேக்ஸ் எல்லாம் பண்ண ஈஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, தே ஆர் ஆடட் டு த டஃப் டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு விச் மேக்ஸ் த டஃப் ரைஸ். அது ரொம்ப வந்து என்னாகும், கார்பன் டை ஆக்சைடு வந்து அது அதில் ஃபார்ம் ஆகும். ப்ரெட் அண்ட் கேக்ஸ் ஆர் சாஃப்ட் டியூ டு கார்பன் டை ஆக்சைடு கேஸு. ஸோ அது ஈஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் என்னாகும், ப்ரெட் அண்ட் கேக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகும், உப்பி வரும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குளோரெல்லா அப்படிங்கிற க்ரீன் அல்கே அப்படிங்கிறது தான் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் இஸ் ஆடட் டு த டஃப் விச் என்ரிச் த ப்ரெட் வித் நியூட்ரிஷன்ஸ். ஸோ அந்த ப்ரெட்டில் வந்து நிறைய என்ன இருக்கும், நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். ஸோ சம் மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது, நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது, சம் வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகேவா, ஸோ ப்ரெட்டில் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஈஸ்ட்டுங்கிற ஒரு ஃபங்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆகுது, அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த ப்ரெட்டுக்கு வந்து என்ன ஆகுது, சாஃப்ட்னஸ் கிடைக்குது. ஓகேவா, அதனால தான் நமக்கு சாஃப்டாக இருக்கலாட்டினா வெறும் ஃப்ளோர் மாவை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணால் அது எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். சாஃப்ட்னஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, குளோரெல்லா க்ரீன் அல்கே அப்படிங்கிற ஒரு மைக்ரோப்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் லெட்டர் சி இன் டெய்லி லைஃப்பில் செகண்ட் ஒன் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ரிப்ரேஷன் ஆஃப் கர்ட் அண்டு காட்டேஜ் சீஸ். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ லாக்டோஸ் இன் த மில்க் கெட்ஸ் டேர்னடு இன் டு லாக்டிக் ஆசிட் பை த ஆக்ஷன் ஆஃப் லாக்டோபேசிலஸ். நம்ம மில்கில் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும், லாக்டோஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லாக்டோஸ்
லாக்டிக் ஆசிடாக சேஞ்ச் ஆகுது. ஏன் இப்படி சேஞ்ச் ஆகுது? லாக்டோஸ் வந்து மில்கில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, லாக்டிக் ஆசிடாக ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா சம் மைக்ரோப்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து மில்கில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால தான் லாக்டோஸ் வந்து லாக்டிக் ஆசிடாக ப்ரொடியூஸ் மாறுது. ஓகேவா? தர்ஃபோர் த மில்க் பிகம்ஸ் திக்கு, ரொம்ப திக்காகி அது என்ன ஆகுது, கர்ட் ஆயிடுது. ஓகேவா? சம் சேஞ்சஸ் அங்கே வந்து நடக்குது. ஓகேவா? இட் கிவ்ஸ் த ஷோர் டேஸ்ட், ரொம்ப புளிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும். அப்போ அந்த புளிப்புக்கு காரணம் யார்? லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் காரணம். ஓகேவா? வென் கர்ட் இஸ் ப்ராசஸ் காட்டேஜ் சீஸ் பன்னீர் இஸ் ஆப்டைன்டு. ஸோ கர்ட்லேருந்து தான் என்ன எடுப்பாங்க, வெண்ணெய் எடுப்பாங்க. வெண்ணெயை நல்லா இது பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, பன்னீர் ப்ரிப்பேர். ஸோ சம் ப்ராசஸ்லாம் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதெல்லாம் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நமக்கு பால்லேருந்து என்ன கிடைக்குது, தயிர் கிடைக்குது. அந்த தயிர் வந்து எதன் மூலமாக சேஞ்ச் ஆகுது, இப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக கர்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன் டெய்லி லைஃப்பில் தேர்ட் ஒன் வி வில் சீ அபவுட் இன் ஹியூமன் இன்டெஸ்டின். ஹியூமன் இன்டெஸ்டைனில் வந்து லாக்டோபேசிலஸ் அசிடோபில்லஸ் தட் லீவ் இன் த ஹியூமன் இன்டெஸ்டைன் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். என்ன எது ஹெல்ப் பண்ணுது, நம்ம ஃபுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த பாக்டீரியா. ஓகேவா? ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஃபுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு இந்த லாக்டோபேசிலஸ் அசிடோஃபில்லஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து அகே வேறு ஏதாவது மைக்ரோ பாக்டீரியாஸ் மூலமாக நமக்கு எதுவும் டிசீஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அகெயின்ஸ்டாக எது ஹெல்ப் பண்ணுது, எது லாக்டோபேசிலஸ் அசிடோஃபில்லஸ். ஓகேவா? ஸோ ஹியூமன் இன்டெஸ்டைனில் வந்து இந்த பாக்டீரியா இந்த ஹெல்ப்லாம் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் ஈ கோலை, தட் மீன்ஸ் எசென்சியா கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. எசென்சியா கோலை பாக்டீரியா இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் ஹெல்ப் இன் சிந்தசைசிங் விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ என்ன சிந்தசைஸ் பண்ணுது, விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணுது. எது? ஹியூமனோட இன்டெஸ்டைன் குடலில் வந்து இது வந்து சிந்தசைஸ் பண்ணுது. ஓகேவா? எது? ஈ கோலை, எசென்சியா கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் மைக்ரோ இந்த மாதிரி சம் மைக்ரோ மைக்ரோப்ஸ்லாம் வந்து நமக்கு டெய்லி லைஃப்லேயும் யூஸ் ஆகுது. ப்ளஸ் நம்ம பாடியிலையும் இது சம் ப்ராசஸ்லாம் செஞ்சு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் மோர் டு நோ. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா லாக்டோபேசிலஸ் அசிடோஃபில்லஸ் ஆர் ஆசிட் லவ்விங் பாக்டீரியா. ஆசிட் வந்து லவ் பண்ணுற பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் ஃபவுண்ட் இன் பட்டர் மில்க், யாகட், ஷோர் க்ரீம் அண்ட் ஃப்ரோசன் டெசர்ட்ஸ். இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது. தி கன்வெர்ட் சுகர் அண்டு கார்போஹைட்ரேட்ஸ். சுகர் என்னவாக கன்வெர்ட் பண்ணுது, கார்போஹைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது இனிய லாக்டிக் ஆசிட் மூலமாக. அண்ட் ஹென்ஸ் ஆர் கால்டு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதை? லாக்டோபேசிலஸ் அசிடோஃபில்லஸை வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் ஒன் மோர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து மில்கில் கூட என்ன ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு கேட்குப்பாங்க. பட் மில்கில் வந்து லாக்டோஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அது லாக்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. என்ன பாக்டீரியா மூலம்? லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினும் ஆஸ்க் ஃபார் ஒன் மோர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மோர் டு நோவில் ஆப்ரியன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் விச் இஸ் ஸ்ப்ரெட் பை த பைட் ஆஃப் த டெஸ்டஸ் ஃப்ளை இஸ் காஸ்டு பை த ஃப்ளாஜலேட் ப்ரோட்டோசோன். இது வந்து ஒரு ஃப்ளாஜலேட் ப்ரோட்டோசோன், ஒரு சின்ன பூச்சி தான். இது வந்து என்ன பண்ணும், ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை வந்து இது வந்து உருவாக்கும். ஓகேவா? இதுக்கு காரணமான இந்த இன்செக்ட்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா டிரிப்னோ சோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது சீத பிக்சர், இதுதான் வந்து டிரிப்னோ சோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகேவா? சிஏ பிக்சர், இது பார்த்தா ஒரு மஸ்கிட்டோ மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு இன்செக்ட்ஸ் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் மைக்ரோப்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸ். ஃபுட் ப்ராசஸில் மைக்ரோப்ஸ்க்கெலாம் நமக்கு என்னென்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் காமன்லி யூஸ்டு மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் ஈஸ்ட் பாக்டீரியா அண்ட் மோட்ஸ் தட் மீன்ஸ் காலான். ஓகேவா? ஃபர்மெண்டேஷன் process which is carried out by microorganisms result in the production of organic acids, alcohol and esters. இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? தே ஹெல்ப் டு ப்ரிசர்வ் ஃபுட் அண்ட் ஜெனரேட் டிஸ்டிங்டிவ் நியூ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்.
So first let us see food preservation. Two technicals are followed in food preservation. They are traditional techniques and modern techniques. Traditional means ஆரம்ப காலநிலையில் யூஸ் பண்ணுறது. மாடர்ன் டெக்னிக் மீன்ஸ் நவீன காலத்தில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் ஃபுட் ப்ரிசர்வேஷனில். அதுதான் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் வந்து டூ இருக்கு, ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன். ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் டைப்ஸ் இருக்குது. ஃபர்மெண்டேஷன், பிக்லிங், பாயிலிங் அண்ட் சுகரிங் ஆர் த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஃபாலோடு இன் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட் ப்ரிசர்வேஷனில் ஃபோர் டைப்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்மெண்டேஷன், செகண்ட் பிக்லிங், தேர்ட் பாயிலிங் அண்ட் ஃபோர்த் சுகரிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வி வில் சி அபவுட் ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன் இஸ் த மைக்ரோபல் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் சுகர் இன்டு ஆல்கஹால். ஸோ ஸ்டார்ச் சுகர் சேர்ந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட் மேக்ஸ் ஃபுட் மோர் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் பலேட்டபிள் ஃபார் மீன்ஸ் இது வந்து டேஸ்ட்னஸ் கொடுக்கும். ஓகேவா? அதனால் இது வந்து இந்த சம் மைக்ரோப்ஸ் வந்து ஃபர்மெண்டேஷன் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ச் அண்ட் சுகர்ஸ் வந்து இன்ட்டு கன்வெர்ட் இன்டு ஆல்கஹால். இட் மேக்ஸ் ஃபுட் மோர் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் பலேட்டபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் பிக்லிங். பிக்லிங் இஸ் எ மெத்தட் ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட் இன் அண்ட் எடிபிள் ஆன்டிமைக்ரோபல் லிக்யூடு. இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸில் இருக்குது. பிக்கிங் இஸ் மெத்தடு, ப்ரிசர்விங் மெத்தட். ஓகேவா? சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது. ஃபஸ்ட் இதில் டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இன் கெமிக்கல் பிக்லிங், செகண்ட் ஒன் இஸ் ஃபர்மெண்டேஷன் பிக்லிங். ஃபஸ்ட் வி வில் சி அபவுட் கெமிக்கல் பிக்லிங். கெமிக்கல் பிக்லிங் ஃபுட் இஸ் பிளேஸ்ட் இன் அன் எடிபிள் லிக்யூட் தட் கில்ஸ் பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுறதுக்காண்டி சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பிக்லிங் மெத்தடில். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வினிகர், ஆல்கஹால், வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிக்லிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம். எதாவது வினிகர், ஆல்கஹால் அண்ட் வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபுட்டுக்கு வந்து வினிகர் ஆட் பண்ணி இது பண்ணால் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும், அந்த மாதிரி இதுக்கெலாம் இதுதான் கெமிக்கல் பிக்லிங் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் ஃபர்மெண்டேஷன் பிக்லிங். ஃபர்மெண்டேஷன் பிக்லிங் பாக்டீரியா இன் த லிக்விட் ப்ரொடியூஸ் ஆர்கானிக் ஆசிட் அஸ் ப்ரிசர்வேசிவ் ஏஜென்ட் தட் ப்ரொடியூஸ் லாக்டிக் ஆசிட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லாக்டோபேசிலஸ் லாக்டோபேசிலஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, லாக்டிக் ஆசிட்டை. ஸோ ஃபர்மெண்டேஷன் மீன்ஸ் நொதித்தல் முறையில் இது பண்ணுறாங்க. ஸோ பாக்டீரியா இன் எ லிக்விட் ப்ரொடியூஸ் ஆர்கானிக் ஆசிட்டில் வந்து லிக்விட் ப்ரொடியூஸ் பண்ணும். அஸ் அ ப்ரிசர்வேஷன் ஏஜென்ட்டு த ப்ரொடியூசஸ் லாக்டோ ஆசிட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லாக்டோபேசிலஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சம் பாக்டீரியா வந்து லிக்யூடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆர்கானிக் ஆசிட்டு அது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா லாக்டோபேசிலஸ் வந்து லாக்டிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் பாயிலிங். பாயிலிங் லிக்யூட் ஃபுட் ஐட்டம்ஸ் கில் ஆல் த மைக்ரோப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் அண்ட் வாட்டர். ஏன் வந்து மில்க் அண்ட் வாட்டர்லாம் நல்லா பாயில் பண்ணுறோன்னா அதில் உள்ள மைக்ரோப்ஸை வந்து கொள்றதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பாயில் பண்ணுறோம், நல்லா கொதிக்க விடுறோம். ஓகேவா? ஸோ பாயிலிங் லிக்விட் ஃபுட் ஐட்டம்ஸ் கில் ஆல் த மைக்ரோப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் சுகரிங். ஸோ சுகரிங் இஸ் யூஸ்டு டு ப்ரிசர்வ் ஃப்ரூட் இன் அன் ஆன்டிமைக்ரோபல் சிரப் வித் ஃப்ரூட் சச்சஸ் ஆப்பிள், பியர்ஸ், பீசஸ், ப்ளம்ஸ் ஆர் இன் ஏ கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம். ஸோ அதனால தான் ரொம்ப சுகர்னா ஒரு கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் நமக்கு இருக்கும். தர்ஃபோர் த ப்ராடக்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் ஏ ட்ரை கண்டிஷன்ஸ். ட்ரை கண்டிஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சிரப்லாம் வாங்கினீங்கன்னா ட்ரை கண்டிஷன்லேருந்து வைக்க சொல்லி அந்த பாட்டில்லே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனால தான் சுகர் கண்டென்ட் ஆட் பண்ணுறதுனால தான் இதை நான் ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க முடியுது. ஓகேவா? ரொம்ப நாள் மீன்ஸ் அது எக்ஸ்பைரி டேட் முடிய ஒரு த்ரீ மந்த்ஸ், ஃபோர் மந்த்ஸ், சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால் அதில் என்ன பண்ணுறாங்க, சம் சுகரிங் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் செகண்ட் ஒன், மாடர்ன் டெக்னிக்கல்ஸ் ஆர் டெக்னிக்ஸ். ஓகேவா? பாஸ்டரைசேஷன் அந்த மெத்தடில் இட் இஸ் ஏ ப்ராசஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் லிக்விட் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேவா? திஸ் மெத்தட் வாஸ் இன்வென்டட் பை லூயிஸ் பாய்ஸ்டர். லூயிஸ் பாய்ஸ்டியர் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை என்ன பண்ணார், டிஸ்கவர் பண்ணார் இன் 1862. மில்க் இஸ் ஹீட்டட் அப் டு 70°C டு கில் த பாக்டீரியா அண்ட் இட் இஸ் கூல்டட் டு 10°C டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப்
ரிமைனிங் பாக்டீரியா. ஸோ என்ன பண்ணுறோம், அந்த மில்க்கை ஹீட் பண்ணுறோம். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்க்கு? 70 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த மில்க்கை ஹீட் பண்ணுறோம். ஏன் ஹீட் பண்ணுறோம்னா, கில்ஸ் த பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாவை கில்ஸ், அதில் உள்ள பாக்டீரியாலாம் கில்ஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஹீட் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் கூல்டட் டு 10 டிகிரி செல்சியஸ் 10 டிகிரி செல்சியஸில் கூல் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ப்ரிவென்ட் த க்ரோத் ஆஃப் ரிமைனிங் பாக்டீரியா. ஸோ ரிமைனிங் இருக்க பாக்டீரியா க்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்கு 10 டிகிரி செல்சியஸில் வந்து கூல் பண்ணுறோம். தென் மில்க் இஸ் ஸ்டோர்ட் இன் ஏ ஸ்டெர்லைஸ்டு பாட்டில். ஸ்டெர்லைஸ்டு பாட்டில்ஸ் இருக்குது. ஸோ அதில் கோல்ட் ஸ்டோர் பண்ணி இன் கோல்டு பிளேசஸில் வைக்கிறோம். ஸோ கோல்டு கண்டிஷனில் அதை வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் பாஸ்டரைசேஷன். இதை யார் வந்து இன்வெர்ட் பண்ணால்? லூயிஸ் பாஸ்டியர். எந்த இயரில்? 1862. திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ரோபயாட்டிக் ஆர் லீஃப் ஃபுட் சப்ளிமெண்ட் யூஸ்டு இன் யோகர்ட் அண்ட் அதர் ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட். இந்த அதர் ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி யூ நோ தட் லாக்டோபேசிலஸ் அசிடோஃபில்லஸ் அண்ட் ஃபைஃபிடோ பாக்டீரியம் ஃபைஃபிடம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா, சம் மில்க் ப்ராடக்ட் அண்ட் யோகாட் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், தீஸ் பாக்டீரியா இம்ப்ரூவ் த மைக்ரோபல் ஸ்பெக்ட்ரம் இன் த கட் அண்ட் தீஸ் கான்ட்ரிபியூட் டு ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ். சம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இது வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ என்ன எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, குடல் புற்றுநோயால் ஏற்படுகிற ஆபத்துலேருந்து நம்மளை என்ன பண்ணுது, கொஞ்சம் கம்மி பண்ணுது. அது அந்த எஃபெக்டை வந்து என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், டிக்ரீஸ் கொலஸ்ட்ரால் அப்சர்ப்ஷன். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கொலஸ்ட்ரால் அப்சர்ப்ஷனை டிக்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், தேர்டு ஒன், ப்ரிவெண்ட் டயரியல் டிசீஸ் பை இன்க்ரீஸிங் த இம்யூனிட்டி பவர். நம்மளோட இம்யூனிட்டி பவரை என்னது காப்பாற்றுது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபுட் நம்மளோட இம்யூனிட்டி பவர்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட், வி வில் சி அபவுட் மோர் டு நோ. சயின்டிஸ்ட் டிஸ்கவர்டு எ பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் ஆஃப் ப்ரோபயாட்டிக் பிஃபிடோ பாக்டீரியம் பிஃபிடம் கேன் ஹெல்ப் டு ரிப்பேர் ஸ்டொமச் அல்சர். ஸ்டொமச் அல்சர்லேருந்து காப்பாற்றுது நம்மளை. காசுடு பை ஹெலிகோபாக்டர் பைரோலி. ஹெலிகோபாக்டர் பைரோலி அப்படிங்கிற பாக்டீரியா மூலம் சம் டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோபயாட்டிக் பிஃபிடோ பாக்டீரியம் பிஃபிடம் அது வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? அனதர் ப்ரோபயாட்டிக் இன் திஸ் ஜென்யூஸ் பிஃபிடோ பாக்டீரியம் ப்ரோப் இஸ் யூஸ்ஃபுல் இன் த ட்ரீட்மெண்ட் ஃபார் சைல்டுஹுட் கான்ஸ்டிபேஷன். சைல்டுஹுட் கான்ஸ்டிபேஷன்ஸ்க்குலாம் இது பிஃபிடோ பாக்டீரியம் ப்ரோப் வந்து பாக்டீரியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. This is also for one more questions. Okay. In this topic is over. Next topic I will send you later. Thank you.